ஓம் சுவாமியே. வணக்கம். ராஜலட்சுமி சிவசங்கரன், ஆர்எல் ஹேண்டிகிராஃப்ட்ஸ், விளக்கு கடை சென்னை மற்றும் காஞ்சிபுரத்திலிருந்து. நாம் இன்றைக்கி விளக்கு கடைக்கு வந்திருக்கக்கூடிய 18 படியை பார்க்க போகிறோம். ஐயப்பன் பூஜை, இந்த கார்த்திகை மாதம் முழுக்க, கார்த்திகையிலேருந்து மார்கழி தை 1ஆம் தேதி அது வரைக்கும் கூட வந்து முழுக்க தை பொங்கல் வரைக்குமே வந்து முழுக்க முழுக்க ஐயப்பன் பூஜை நிறையவே நடக்கும். இதில் நிறைய பேர் மாலை போட்டு வீட்டில் படி பூஜை பண்ணி தான் கிளம்புவாங்க. ஸோ அப்படி பூஜை பண்ணுறவங்களுக்கு ரொம்பவே உபயோகமாக இருக்கக்கூடிய 18 படியை தான் இப்போ பார்க்க போகிறோம். வீட்டு பூஜைக்கும் சரி, வெளியில் கோவிலில் வச்சு பண்ணுறதுக்கும் சரி, நிறைய சைஸ் இப்போ நம்ம விளக்கு கடைக்கு வந்திருக்கு. இந்த 18 படியோட தத்துவம் என்ன அப்படிங்கிறதையும் இந்த பதிவில் நாம் பார்க்கலாம். இந்த 18 படி பூஜை அப்படிங்கிறது ஏன் நடக்குது அப்படிங்கிறது நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்காது. ஸோ அவங்களுக்காக 18 படி தாண்டி தான் நம்ம ஐயப்பனை போய் பார்க்கணும் அப்படின்வாங்க. இந்த 18 படியுமே அங்கே உள்ள 18 வன தேவதைகளை நம்ம ஆவாகனம் பண்ணி, ஒவ்வொரு படியிலையும் ஒவ்வொரு தேவதையை ஆவாகனம் பண்ணி அதை வழிபட்டு தான் நாம் போகணும் அப்படின்வாங்க. அதை மாதிரி ஐயப்பனை அடையிறதுக்கு நம்ம மனிதனாக பிறந்த நம்மளுடைய ஒரு 18 வகையான குணங்களை விட்டு ஒழிச்சிட்டு தான் போகணும்னு வாங்க. அதையும் இந்த படி உணர்த்துது. படி பூஜை அப்படின்றதே பொதுவாக சொல்லப்படுறது அந்த 18 வன தேவதைகளுக்கு தான். அடுத்ததாக நம்மளுடைய 18 மோசமான குணங்கள், அதையெல்லாம் விட்டுட்டோம் அப்படின்னா நாம் ஐயப்பனை தரிசிக்கலாம், அந்த முக்தி அடையலாம் அப்படின்றது தான் இதோட தத்துவம். பொதுவாகவே வந்து ஐயப்பன் விரதம்ன்றது ரொம்ப கடுமையான விரதமாக இருக்கும். 48 நாளுமே வந்து அவ்வளவு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன், அவங்க இப்படி தான் இருக்கணும் அப்படின்றது நிறையவே இருக்குது. அந்த விரதம் மூலமாக அவங்களுக்கு கிடைக்கக்கூடிய பலன் என்ன அப்படின்னா, அந்த விரதம் எதை வலியுறுத்தும் அப்படின்னா, இந்த 18 வகையான குணங்களை நம்ம போக்கணுன்றதை மட்டும்தான் வலியுறுத்தும். அந்த 18 வகையான குணங்களை அப்படியே நாம் கடந்து வரும்போது ஐயப்பனை கண்டிப்பாக நாம் தரிசிக்க முடியும். அந்த 18 வகையான குணம் என்ன அப்படின்னா, முதல் படி நம்ம அதை கடந்து, நம்ம அதை மிதித்து தான் வரணுன்றாங்க, காமம் அதை கடந்து வரணும். ரெண்டாவது படி குரோதம், அதையும் நாம் கடந்து மூணாவது படியான லோபத்துக்கு வருவோம். லோபத்தையும் கடந்து மோகம், மூர்க்கம், மாச்சரியம், வீண் பெருமை, அகங்காரம், பிறரை இழிவுபடுத்தக்கூடிய குணம், பொறாமை, அது மாதிரி இல்லறத்தில் ரொம்ப ஈடுபாடாக இருக்காமல் அதை விட்டு விலகி இருக்கிறது, புத்திர பாசம், குழந்தைகள் மேலே நிறைய பாசம் வச்சுட்டு அதனால் துன்பப்படுறது, இதை எல்லாத்தையும் விட்டு அதுக்கடுத்ததாக பணத்தாசையும் விட்டுறணுன்றாங்க. பணத்தாசையும் விட்டு பிறவி வினை, நாம் இந்த பிறவியில் செய்யக்கூடிய வினையெல்லாம் விட்டு, இந்த செயல் நம்ம செயல்களால் வரக்கூடிய வினையை விட்டு, பழக்கத்தால் வரக்கூடிய வினையை விட்டு, மனம் கடந்து புத்தி கடந்து ஐயப்பனை அடையலாம் அப்படிங்கிறது தான் இதோட முழு தத்துவமே. இந்த தத்துவம் உணர்ந்து நாம் 18 படி பூஜை பண்ணும்போது கண்டிப்பாக இறைவனோட அருள் நமக்கு பரிபூரணமாக கிடைக்கும். மனித பிறவி எடுத்த ஒவ்வொருத்தரும் புனிதனாக மாற முடியும், புனிதமாக மாற முடியுன்றதை உணர்த்தது தான் இந்த ஐயப்ப பூஜை, அந்த ஐயப்ப விரதம் எல்லாமே. அந்த புனிதத்தை நாமளும் கடைபிடித்து விரதம் இருப்போம், ஐயப்பனோட அருள் நமக்கு பரிபூரணமாக கிடைக்கும். நீங்கள் இந்த 18 படியை வாங்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, நம்ம வீட்டு பூஜைக்கு, நம்ம கோவில் பூஜைக்கு அல்லது வாங்கி கொடுக்கலாம். ஒரு ஐயப்ப பூஜை நடக்குது, அங்கே அவங்கள்ட்ட 18 படி இல்லை, அவங்களுக்கு பர்மனெண்ட்டாக வாங்கி கொடுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, இந்த படி நீங்கள் அழகாக ஆர்டர் பண்ணி வாங்கி கொடுக்கலாம். உங்களுக்கு என்ன சைஸ் வேணுமோ அதை கேட்டிங்கன்னா எங்களால் செஞ்சு தர முடியும். ரொம்ப சின்ன அளவுலேருந்து பெரிய அளவு வரைக்குமே செஞ்சு கொடுக்குறோம். நிறையா வெளியூருக்கு, வெளிநாடுக்குமே அனுப்பிட்டுருக்கோம். ஸோ நீங்கள் எந்த ஊரில் இருந்தாலும் எங்கக்கிட்ட நீங்கள் ஆர்டர் பண்ணலாம், எங்களால் அனுப்பி வைக்க முடியும். இந்த பதிவு உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன். மீண்டும் இதை மாதிரி ஒரு நல்ல பதிவோடு விரைவில் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் நன்றி, வணக்கம்.